இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் மீது முழுமையாய் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை உங்கள் சிந்தனையங்களை நீங்கள் திருப்பும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு அனுதின அற்புதத்தின் மூலியமாக நான் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க்கையில் நிறையா டைம் நம்ம தனித்திடப்படுவோம், லோன்லியாக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? எல்லோரும் நம்ம சுற்றி இருப்பாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஆனால் ஊடு கட்ட சூழ்நிலைன்னா நமக்கு அப்படி ஆயிரும். நீங்கள் அப்படி சொல்லி சொல்லியே அப்படி தோண வச்சிடாதீங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் தட்ஸ் த ஃபேக்ட். ஆனால் இன்றைக்கு அதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் தனியாக எப்போ உடப்படுறீங்களோ அதை குறித்து நன்றி சொல்லுங்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஏனென்றால் ஏசாயா 51:2 நீங்கள் பாருங்கள், ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இதை யாரை குறித்து கர்த்தர் சொல்கிறார் அப்படி என்றால், ஆண்டவர் வந்து இங்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸோடு சொல்கிறார் நம்மளுக்கு. ஆபிரகாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமினுடைய தகப்பன் அவனோட பெரிய ஐஸ்வந்தன். அது மாத்திரமல்ல, தேவஜனமே, சிலைகளை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான், அந்நிய விக்கிரகங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஸோ அவன் செஞ்சு கொண்டு இருக்கிறப்போ அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு அந்நிய நம்பிக்கையை உடையவர்களுடைய குடும்பம், அதுவும் அந்த நம்பிக்கையில் ஒரு பிரதான தகுதியில் இருக்கிறவர்களுடைய குடும்பம் எவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கும். அதே போல தான் ஆபிரகாமின் குடும்பமும் இருந்தது, வைராக்கியமான குடும்பம். ஆபிரகாம் தனித்து விடப்பட்டிருந்தான், தேவனை அறிந்து கொண்ட போது தனித்து விடப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவரும் அவனை விட்டு விலகுவதே இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தனித்து விடப்படும் போது தான் நம்மளை சுற்றி மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எவனுடைய ஐடியாஸும் நமக்கு இருக்காது, நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்த்தருடைய புத்தி உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய பலம் உங்களை முற்றிலுமாக சூழ்ந்து போடும். என் மகன், என் மகள், அவனுக்கு யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு, நான் தான் இருக்கிறேன். தேவனே இறங்கி வந்து உங்களுக்கு யுத்தம் செய்வான். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன், ஆபிரகாமின் நிமித்தம் அவன் குடும்பமும் அன்றைய தினமே ரட்சிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அவன் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தம்லாம் ஆயிருக்க முடியாது. ஆனால் தேவன் அவனை தனியாக அழைத்ததுனால தான் அவன் ஊர்லேருந்து வரப்பண்ணான், தனி ஒருவனாக இருக்கையில் அவனை பெருக பண்ணினான், வனாந்திரத்தில் அவனை ஆசீர்வதித்தானுங்க. காட் மல்டிப்ளைட் ஏப்ரஹாம் இன் டெசர்ட், நாட் ஓன்லி மல்டிப்ளைட் ஏப்ரஹாம் பட் ஹி பிளஸ்ட் ஹிம் லைக் எனி திங் இன் த வில்டர்னஸ். எல்லா விதத்திலையும், வேலைக்காரர்களில் ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களில் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வாதம், சகலத்தில். ஏன் தெரியுமா? அவன் தனித்து விடப்பட்டான். அவன் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருந்தது, அவனுடைய விசுவாசம் கர்த்தரின் மேல் இருந்தது, அவளுடைய ஒரே நோக்கமும் தேவனாக இருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வென் யூ ரிலை கம்ப்ளீட்லி ஆன் காட், தேவன் மீது முழுமையாய் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை உங்கள் சிந்தனையங்களை நீங்கள் திருப்பும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமாக தேவஜனமே, நாம் ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, நாங்கள் பல நேரத்தில் பல காரியங்களை யோசித்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி லாஜிக்குக்கும் அப்பாற்பட்டிருக்கிற உம்முடைய வல்லமையை நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்பா, அறியின்றோம் அறியாமையும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தனி ஒருவனாக இருப்பதற்கு நாங்கள் நன்றி கொடுக்குறோம். எங்களால் ஒரு முடியாமை வரும்போது நாங்கள் எங்களை நாங்களே உமக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நான் இப்படி ஐடியாஸ் வச்சுருக்கேன், இது அப்படின்னா இல்லைப்பா, நான் நானாகவே வரேன். என்ன நீர் எடுத்து பயன்படுத்தும் அப்பா, என்ன நீர் எடுத்து ஆசீர்வதியும் அப்பா. நான் ஒருத்தர் நிற்கிறேன், நீங்கள் தனி ஒருவனாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார், சர்வலோகத்தின் எஜமான் உங்களோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.